டியூப் தமிழ் சினிமா நியூஸ். நடிகைகளுக்கு தமிழ் டியூஷன் எடுக்கும் ஹீரோக்கள். தமிழ் படங்களில் சுத்தமாக தமிழை தெரியாத நடிகைகளை நடிக்க வைப்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. படத்தின் கதாநாயகியை கேரளாவில் இருந்து கொண்டு வந்தோம், மும்பையிலிருந்து கொண்டு வந்தோம் என்று சொல்லிக் கொள்வதை பெருமையாகவும் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கூட்டி வரும் நடிகைகளை தமிழில் டயலாக் பேச வைக்கும் இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் படாத பாடு படுகிறார்கள். அதையடுத்து தமிழ் உச்சரிப்பு வராமல் மேற்படி நடிகைகள் பேசும் டயலாக்கை கேட்டுவிட்டு அவர்களுடன் நடிக்கும் ஹீரோக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் படும் பாடு இன்னொரு கொடுமை. அதனால் இப்போதெல்லாம் சில ஹீரோக்கள் உஷாராக தாங்கள் டயலாக்கை படித்து பார்க்கும் போதே உடன் நடிக்கும் வேற்றுமொழி நடிகைகளையும் அழைத்து சேர்ந்தே பயிற்சி எடுக்கிறார்கள். அப்படித்தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நடித்த போது தமிழ் தெரியாத தெலுங்கு நடிகை ஸ்ரீ திவ்யாவுக்கு தமிழ் டியூஷன் எடுப்பது போல் பயிற்சி கொடுத்து உதவி இயக்குநர்களுக்கு ஓரளவு சிரமத்தை குறைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அதேபோல் இப்போது அநேகன் படத்தில் தன்னுடன் நடித்து வரும் அம்ரியாவுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கூட தெரியாது என்பதால் அவருடன் நடிக்க வேண்டிய காட்சிகள் வரும்போது வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அம்ரியாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வருகிறாராம் தனுஷ். இதனால் தனுஷை ஆகா ஓகோ என்று புகழ்ந்து தள்ளி வரும் அம்ரியா நடிகைகளின் மொழி பிரச்சனையை நன்கு உணர்ந்திருக்கிறார் தனுஷ். அதனால் நான் தப்பு தப்பாக தமிழை உச்சரித்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் நடிக்கிறார். முக்கியமான க்ளோஸ்அப் காட்சிகளின் போது வார்த்தைகளுக்கேற்ப உதடு அசைவு வர வேண்டும் என்று இயக்குனருடன் சேர்ந்து அவரும் எனக்கு சொல்லித் தருகிறார். அவர்களின் ஒத்துழைப்பு காரணமாக தற்போது ஓரிரு வார்த்தைகளில் தமிழில் பேசி வருகிறேன். இந்த அநேகன் படப்பிடிப்பு முடிவதற்குள் இன்னும் ஜாஸ்தியாக தமிழ் பேச கற்றுக்கொள்வேன் என்கிறார் அம்ரியா.